வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு அண்ணன் தம்பி ரியாக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மகேஷ் பாபு அவர்களுடைய படத்தை கரியர்ல ஒரு முக்கியமான ஒரு படம்னு சொல்லலாம். 6 வருஷம் ஆச்சு இது வந்து, ஆனாலும் இன்னைக்கு மக்கள் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸ்ரீவந்துடு அப்படிங்கிற படத்துடைய ட்ரெய்லர் அதை இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ட்ரெய்லரை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கேட்டை செய்தி கலத்துக்கு நீங்கள் முதல்ல வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து அமைக்கிறீங்க. அப்போ தான் மணி வாசோட நம்ம கண்டென்ட் உடனடியாக வந்து சேரும். அதே பற்றி கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம கேட்டை டிஜிட்டல் மீடியாவோட கேட்டை செய்தி கலத்தோட சோசியல் மீடியா லிங்க் வந்துட்டு கீழே இருக்கும். பல கம்பெனிகள் வச்சிருக்கிறதுனால அது அதனால ஃப்ளோவில் இப்படி ஆகிடுது. அதே மாதிரி அதையும் ஃபாலோ பண்ணி எல்லா இடத்துலையும் பேர் ஆதரவு கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நிறைய நம்ம அண்ணன் மகேஷ் பாபு பற்றி நிறைய பேசலாம். స్కూలింగ్ చేసేటప్పుడు హాస్టల్లో ఉంటాను, ఫ్రెండ్స్తో ఉండటం ఇష్టం అనుకున్నాను. ఫర్దర్ స్టడీస్కి అబ్రాడ్ వెళ్ళాం, ప్రపంచం చూడడానికి అనుకున్నాను. కొన్నాళ్ళు పోయాక ఆఫీస్కి వచ్చి బిజినెస్ చూసుకుంటాం అనుకున్నాను. నాట్ హ్యాపెనింగ్. నన్ను కూడా నాకు తోచింది చేయనండి. లెట్ మీ ఆల్సో ఎర్న్ సమ్ రెస్పెక్ట్. నాకు మా ఫ్యామిలీకి అర్థం కాడు, అమ్మాయికి ఏం అర్థం అవుతాడు. చాలా ఇచ్చింది, ఎంతో కొంత తిరిగి ఇచ్చేయాలి, లేకపోతే లావైపోతాను. సిటీలోకి రాకముందే బస్ ఆపి గొంతు కోసి ఆర్పును అక్కడే ఆపేయండిరా. ఏదో పని చేసి నన్ను కాపాడటానికి కూడా వెనకాల ఓ బ్యాడ్ ఫాదర్ ఉన్నాడని చెప్పాడంట. మా ఫ్యామిలీని కాపాడటానికి కూడా నాలంటి బ్యాడ్ సన్ ఒకడు ఉన్నాడు. బ్యాడ్ అంటే నీళ్ళకు కాదు, అదో రకం. ఎప్పుడు చూసినా ఇదే పండ్రా, కొంచెం కూడా బోర్ కొట్టదా? ఊరి నుంచి చాలా తీసుకున్నారు, తిరిగి ఇచ్చేయాలి, లేకపోతే లావ్ అయిపోతారు. அது என்ன சொல்கிறது, சிம்பிள் ஸ்டைலிஷ் மாஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும், இது 2015 வந்த படம் மாதிரி தெரியல. இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஹீரோயினும் அதே மாதிரில நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக இல்லை, இந்த படத்துல ட்ரெய்லர் சரியாக எடுத்துருக்கிற விதமே ஒன்றும் பழசாக தெரியல. சில படங்கள் வந்துட்டு பழசாக தெரியும், இல்லை அதை அந்த ஃபுட்டேஜில் பார்க்கும் போதே வந்துட்டு ரொம்ப மாறி. நம்ம ஒரு சில படங்கள் தான், இப்போ துப்பாக்கி அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு பார்க்கும்போது அது புதுசாக தெரியும். அந்த மாதிரி இந்த படம் சொல்றது ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் ஒரு டெக்னாலஜி வைஸ்ல அது தெளிவாக தெரியணுன்றத 5 வருஷத்துக்கு முன்னாடியே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மேக்கிங் ஸ்டைல் வந்து கரெக்டாக பண்ணிருக்காங்க, சூப்பராக இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை உண்டாக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஆஃபீஸாக பிடிச்சிருக்கும், பிடிச்சதுனாலதான் எல்லாரும் பேச எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இதை வந்து ரியாக்ட் பண்ணி நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அதனால ட்ரெய்லரை பார்த்துட்டு உங்கள்கிட்ட அது என்ன சொல்றது தூக்கி உங்கள்கிட்ட கொடுத்தோம்னா நீங்க எந்த அளவுக்கு அதை வந்து சப்போர்ட் பண்றீங்களோ அதை நோக்கி நாங்கள் அப்படியே அந்த படத்தை நகர்த்தி கொண்டு போவோம். மேலும் மேலும் நிறைய அண்ணன் மகேஷ் பாபுவோட வீடியோக்கள் பண்ணலான்றதுக்கும் தயாராகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்க்கணும். அதனால் நீங்கள் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுறதும் நிறுத்தாமல் அந்த லைக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைக் பட்டன் நீங்கள் அமுக்குனா தான் யூடியூப்காரனுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது அவனுக்கு தெரியும். அவன் வந்து அது ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் எங்களுக்கு பார்த்து செய்வான். அதே மாதிரி நீங்கள் சோஷியல் மீடியாவில் கூட நீங்கள் கேட்கலாம், ஏதாவது படம் பண்ணணும் போகணும் சப்போஸ் உங்களால் இல்லை கமெண்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து லிங்கை தூக்கி போட்டுறீங்க, அதனால் என்ன ஆகுது எங்களுக்கு உங்களோட கமெண்ட் வந்து இன்விசிபிள் ஆகிடுது. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் லிங்க் போட்டிங்க அப்படின்னம்னா அதை வந்து இன்விசிபிளாக ஆக்கிரும். நீங்கள் என்ன போட்டிங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்கள் லிங்க்ஸ் அனுப்பணும் அப்படின்னம்னா எங்களோட சோஷியல் மீடியாவுக்கு இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் நீங்கள் லிங்க் அமிச்சிங்கன்னா கூட உடனடியாக நாங்கள் அதை பார்த்து உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நாங்கள் வந்து ரியாக்ட் பண்ணி முடிச்சிருவோம்.
ஓகே. ஸோ இந்த இது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கோம், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணி உங்களோட பதிவுகளை பதிவு பண்ணுங்கள். ஆமாம், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் மணி ஓஸோட எங்கள் கண்டென்ட் உடனடியாக வந்து உங்கள்கிட்ட சேரும். ஆமாம், அப்படியே சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணி எங்களுக்கு ஒன்றா பயணிங்க. இதே மாதிரி இன்னொரு வேற லெவல் வீடியோட உங்களுக்கு சந்திக்கிற வரைக்கும் பாய், நன்றி, மீண்டும் சந்திப்போம்.